சண்டே ஸ்கூலில் ஒரு பிள்ளை வரைஞ்சிட்டே இருந்தான். சண்டே ஸ்கூல் டீச்சர் வந்து கேட்டாங்கன்னா, நீ என்னம்மா வரைகிற அப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளை சொல்லிச்சான், நான் கடவுளை வரைகிறேன். கடவுளை உன்னால் வரைய முடியுமா அப்படின்னு. இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட கடவுளை நீங்கள் வரைஞ்சி காட்டுங்கன்னு, நீங்கள் என்ன வரைவீங்க? அந்த பிள்ளை சொல்லிச்சான், நான் வரைஞ்சி முடித்த பிறகு நீங்கள் பாருங்கள் அப்படி. யோவான் 14வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்னிடத்தில் விசுவாசம் வையுங்கள். முதல் வசனத்தில் அப்படி தான் ஆரம்பிப்பார். அந்த அதிகாரத்தில் முழுவதுமாக இயேசு கிறிஸ்து சீஷர்கள் இடத்துல பேசக்கூடிய ஒரு காட்சி. அதில் அவர் சொல்லுவார், நான் என் பிதாவின் இடத்துல போக போகிறேன் அப்படின்னு. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொன்னால் தானே எனக்கு வழி தெரியும், எனக்கு வழியை சொல்லுங்க அப்படின்னு தோமா கேட்பார். அதற்கு இந்த அதிகாரம் வந்து நிறைய வெளிப்பாடு உள்ள ஒரு அதிகாரமாக இருக்கும். யோவான் 14வது அதிகாரம், தோமா கேள்வி கேட்பார். 5வது வசனத்தில், 6வது வசனத்தில் அவர் சொல்வார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அதுக்கு அடுத்தது பிலிப்பு கேட்பார். பிலிப்பு கேட்பார், என்ன இயேசுவே, நீங்கள் பேசும்போதெல்லாம் என் பிதா என் பிதா என் பிதான்னு, என் பிதாவை எனக்கு காண்பியுமே அப்படின்னு கேட்பார். நேச்சுரலான ஒரு கேள்வி. அப்போது 9வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்வார், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லி. கொலோசியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் அப்போ சொன்னாங்க, பவுல் அழகாக சொல்வார், தி இமேஜ் ஆஃப் அன் இன்விசிபிள் காட், காணக்கூடாத தேவனுடைய தற்ஸ்வரூபமாக இருக்க அது. அப்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம கடவுளை வரையணும், கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இமேஜ் வரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து வரையும்போது. அந்த பிள்ளை இயேசு கிறிஸ்துவோட இமேஜ் வரைஞ்சார். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு சிலுவையோட இமேஜ் வரலாம், இல்லை அவர் கதவு தட்டுகிற ஒரு இமேஜ் வரலாம். இப்போ நம்மளை வரைய சொன்னால் இயேசு கிறிஸ்துவை பல விதமாக கண்ணை மூடி இயேசு கிறிஸ்துவின் இமேஜை நம்ம யோசித்து பார்த்தோன்னா, நம்ம ஆண்டவர் எப்படி தொட்டாரோ அந்த தொடுதலுடைய இமேஜ் நமக்கு வரும். அந்த தொடுதல் இன்னைக்கு இருக்கிற மனநிலையில் இயேசுவோட இமேஜ் நமக்கு ஒன்று வரும். அந்த இமேஜ் விசுவாசிக்கணும். அந்த உரையாடலாம் முடித்து யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு வரும்போது, நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். இன்னைக்கு நாளை துவங்கும் போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என்னை பார்த்து சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களையும் கிரியைகளையும் செய்வான், இவைகளிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். விசுவாசிப்போம். இயேசுவின் இமேஜ் நமக்குள்ளே வரும்பொழுது அதுதான் ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தில் நம்ம பலப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் மார்னிங்.